சேரன் ஏன் போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், சேரனை விட ஷெரீனுக்கு உள்ள இருக்கக்கூடிய எபிலிட்டியில இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இவ்வளவு அவர்ஷன் சொல்ற கவினை விட? அப்படி பார்க்கும் போது இந்த கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டியில தான் ஷெரீன் ஓட்டி ஏறாதுன்னு சொல்றாங்க. இவங்களை தாண்டி ஷெரீனை ஏத்தி விட்டா இவங்கள யாராச்சும் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகும். லாஸ்ட்லியா ஷெரீன் தான் டஃப் ஃபைட்ல கடைசியில ஷெரீன் வெளில போகும். இப்போ கேம் மாறும். இப்போ வந்து என்னுடைய கணிப்பு தான், நான் ஒன்றும் சாண்டி நினைச்சா கேமை மாத்திடலாம். சாண்டி இதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடலாம், தர்ஷனை ஓவர் டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடலாம். இவனுங்க ரெண்டு பேர்ல சாண்டியால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த அந்த பச்சை மிளகா சாப்பிட்றதுல மக்கள் தரத்தில் அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் நண்பன்னா 100% நண்பனா இருந்துட்டான். இப்போ ஷெரீன் வந்து ஜென்யூனா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேரும் அதான் சொல்லுவாங்க. சில பேர் ஆனால் ஃபேக் ஃபேக்னு சொல்லிட்டு போவாங்க. அது யூஸ்வல் தான், நடக்கிறது தான். ஸோ அப்படி ஜென்யூனா இருக்கிறவங்களால ஏன் வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்களால ஃபைனல் போக முடியாது. இது ஒரு ரொம்ப ப்ராபபிலிட்டியே இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது. சேரன் ஏன் போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், சேரனை விட ஷெரீனுக்கு உள்ள இருக்கக்கூடிய எபிலிட்டியில இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இவ்வளவு அவர்ஷன் சொல்ற கவினை விட சேரன் வந்து வெளில போகக்கூடிய கம்பேரபிள்? இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, மக்கள் வந்து ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கன்னா ஓட்டுன்னு வரும்போது, சரிங்களா? அந்த ஓட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கம்பேரிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பீப்புள் அரேஞ்சு, நாமினேஷன்ல அரேஞ்ச் பண்ற ப்ராபபிலிட்டியில இருந்து யார் யாருக்கு இந்த ஓட்டிங் வந்து ஹையஸ்ட் லெவல். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அந்த பர்டிகுலர் வீக்ல சேரனுக்கு சப்போர்ட்டா இல்லை. ஆனா மத்த கண்டஸ்டன்ஸ் வெளில போயிடக்கூடாதுன்றதுல கான்சியஸா இருந்ததுனாலதான் நாமினேட் ஆன மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கவின் சேரன் வரும்போது கவின் லீட் எடுக்கிறதே அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு தான், சரிங்களா? When it comes for Sherin, nominated of the rest of the people னு வரும்போது இங்க கிளியரா பாருங்க, முகின ஃபைனலிஸ்ட் அதெல்லாம் கிடையாது, தர்ஷன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாண்டி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஷெரீனை வச்சு தான் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஷெரீனுக்கு அப்புறம், சாரி தர்ஷன் இதுக்கப்புறம், லாஸ்லியா ஷெரின் கவின் அண்ட் சாண்டி இந்த இந்த ஆங்கிள் பார்க்கும் போது கவின் இப்போ வெளில வந்துட்டான், சரிங்களா? லாஸ்லியா ஷெரீனுடைய ஓட் ப்ராபபிலிட்டி தான் நம்மா கேட்கணும். நிறைய ஆர்மிகள் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கு. அப்படி பார்க்கும் போது இந்த கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டியில தான் ஷெரின் ஓட்டு ஏறாதுன்னு சொல்கிறேன். இவங்களை தாண்டி ஷெரீனை ஏற்றி விட்டா இவங்கள யாராச்சும் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகும். நினைக்கிறீங்க? இப்போ வந்து என்னுடைய கணிப்பு தான், நான் ஒன்றும் அவ்வளோ அப்ராப்ரேட்டர், என்னோட கணிப்பு என்னன்னா, தர்ஷனை வின் பண்ண வைக்கணும்னு ஒரு கூட்டமே, ஒரு சேனலோ இல்லை ஒரு குரூப்பே நினைக்குது. இந்த கேமுக்கு அப்புறம் சாண்டி நினைச்சா கேமை மாத்திடலாம். ஏன்னா எல்லா விதத்திலையும் ஃபைனலிஸ்ட் முகின், தர்ஷன், சாண்டி, இப்போ இவங்க மூணு பேர் தான் 1, 2, 3 அந்த லிஸ்ட்டுக்குள்ள வருவாங்க. ஃபோர்த்துன்றது தான் லாஸ்ட்லியா வருவாங்கன்றது என்னுடைய கால், சரிங்களா? சோ 5th ஷெரின், 6th கவின், இப்ப கவின் போயாச்சு, ஷெரினும் போயிடுவாங்க. இந்த நாலு பேர்ல இந்த 1, 2, 3 நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த 1, 2, 3 சாண்டி இதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடலாம், தர்ஷனை ஓவர் டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடலாம். இல்லனா சாண்டி தான் செகண்ட், டவுட்டே கிடையாது, தேர்ட் முக்கியம். சாண்டி கொஞ்சம் எமோஷன் அப்படிங்கிற மாதிரியே அவர் தெரிகிறார். கேம்ல எல்லாம் நல்லா பக்கவா இருந்தாலும் ஒரு லைட்டா ஒரு எமோஷன் டைப் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா தர்ஷன் கிட்ட அது இல்ல, அந்த ஒரு சைடு கிளியரா இருக்காது. ஐ மீன் கேம்னா கேம்ல அது மட்டும் நல்லா கரெக்டா இருப்பாப்ல. சோ அந்த எமோஷன் சைடு தான் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் நினைக்கிறீங்களா சாண்டிக்கு? ஆக்சுவலா எமோஷன் வீக்ன்றத தாண்டி அவன் விரும்புற ஒரு பர்சனை வந்து தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏய், நான்லாம் அவ்வளவு சீரியஸ் எல்லாம் அவ்வளவுலாம் ஒண்ணும் கிடையாதுடா, வந்தோம் ஜாலியா ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு அதுதான். ஆனா இந்த ஒரு வாரத்தில் அவன் அந்த தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா அவனுடைய வீக்னஸும் அவனுடைய ஸ்ட்ரென்த்தோ ரெண்டுமே வெளில போகுது, சரிங்களா? அதை வெளில போகிறதுனால இனி அவனுக்கு இருக்கிற ஒரே ஃபோக்கஸ் எப்படி ஆகிடும்னா, இப்போ இந்த கேமை ஜெயிக்கணும்னா இவனுங்க ரெண்டு பேர், இவனுங்க ரெண்டு பேரில் சாண்டியால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். உனக்கு ஒரு மாஸ் க்ரௌடு வெளில இருக்குது,
நீ ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, சூப்பரா 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 அப்படின்னு. ஆனா மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய இந்த கலைஞன் கிளவரா இந்த நேரத்துல எடுக்கக்கூடிய ஒரு சில டைரக்ஷன்ஸ், இந்த எமோஷன் நீங்க சொல்ற அந்த வீக்னஸ்க்கு கொஞ்சம் டீப்ரையோரிட்டைஸ் பண்ணி ஒரு கேம் ஆனா எலிவேட் ஆயிடுவான். ஏன்னா அந்த அந்த பச்சை மிளகா சாப்பிட்றதுல மக்கள் தரத்துல அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் நண்பன்னா 100% நண்பனா இருந்துட்டான். மற்றவங்கெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி கவினை நண்பன்னாங்க, ஆனா வெளியில போகணும்னு ஒரு ஆள் முடிவு பண்ணும் போது சாண்டியை காப்பாற்றணும் தான் நினைச்சாங்க. சாண்டியும் நினைச்சிருந்தால் ஷெரினே அப்படின்னு நினைச்சிருக்கு, கவின் ஷெரினாலும் சாப்பிட்டுருக்கலாம். அவன் தன்னை தப்பா பேசுற லாஸ்லியாவையும் சேர்த்து அவன் ஐ மீன் காப்பாத்தணும் நினைச்சு சாப்பிட்டுருக்கா. இப்ப ஸ்கோரிங்ல வேற லெவல போயிருப்பான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம சாண்டி வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த என்டர்டெயின் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அவருடைய கால்குலேஷன் எப்படி இருக்கு? இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குற கால்குலேஷன் மாதிரி தான் இருக்கா, இல்ல அவரோட கால்குலேஷன் மைண்ட் பத்தி என்ன சொல்றீங்க? அவர் கால்குலேஷன்ல ஒரு விஷயம் தான் அவர் செட் பண்ணுவாரு, இந்த ரெண்டு பேர் மேல மக்களுக்கு நல்ல நல்ல மரியாதை இருக்கு, காலர்ஸ்ல கேட்டாச்சு கிளாப்ஸ்ல கேட்டாச்சு. பொதுவா இந்த மூணு வாரத்துல தர்ஷன் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு கமல் வழியா கமல் சார் எல்லாம் இண்டிகேட் பண்றாரு. ஏன்பா இந்த நேரத்துல கவினை முறைக்கிற அப்படின்ற லெவல் எல்லாம் அந்த டைரக்ஷன் ஆஃப் ஷேப் நடந்துட்டு இருக்கிறதுனால சாண்டி ஒரு விஷயம் ரொம்ப கான்சியஸா கவனிக்கலாம். என்னன்னா, ஓகே இனி நடக்கிற டாஸ்கையும் போற டேஸையும் எப்படி என்டர்டெயின் பண்ணி கொண்டு போறோமோ அதுல ஒரு விதமா ஸ்கோர் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் சாண்டி, கரெக்டான நேரத்தில் கேமை திருப்புவாருன்றது நம்பிக்கை இருக்கு. மினிமம் லாஸ்ட்லியா ஓவர் டேக் பண்ண முடியும், மேக்ஸிமம் அந்த டைட்டில் வின்னராகவும் வர முடியும். லாஸ்ட்லியா ஈஸியா ஓவர் டேக் பண்ணிடலாம், ஆனா செகண்டா ஃபர்ஸ்டான்றது தான் இங்கே கேம். 100% செகண்ட் என்னுடைய தாட் வந்து சாண்டி வருவாருன்றது என்னோட தாட். உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிதான் எனக்கு. இவரை டக் டக் டக்னு அடிச்சுட்டு அப்படி ஸ்டைல உட்காந்து அப்படின்ட்டாரு ரஜினிக்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு.